Hi students, this is Alex here. Exercise 4.2, question number 1. நமக்கு வந்து triangle ABC இருக்கு. அதுல D and E are the points on the sides AB and AC அப்படினு கொடுத்திருக்காங்க. Such that இந்த D வந்து parallel to BC. சோ இப்போ இது வந்து நம்ம டயகிராம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். நம்ம ஒரு டயகிராம் எடுத்துக்கலாம். ஒரு triangle ABC இருக்கு. சோ இந்த டயகிராம் பாருங்க. Triangle ABC எடுத்தாச்சு. இது வந்து ABC நேம் பண்ணனும். DE அப்படின்றது வந்து parallel to BC. So அதே இப்படி மார்க் பண்ணியாச்சு. இது வந்து DE. இப்ப சப்டிவிஷன் 1ல என்ன கொடுத்திருக்காங்க? AD by DB வந்து 3/4 கொடுத்திருக்காங்க. So AD அப்படின்றது 3. So AD by DB வந்து 3/4 அப்படின்னா இது 3 and 4 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? பட் இந்த ரேஷியோன்னு கொடுக்கும்போது நம்ம டைரக்டா 3/4 அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப ஏடி பை டிபி அப்படின்றது வந்து 3/4 அப்படின்னு இருக்குது. நம்ம இதை வந்து 3K/4K அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 3/4 அப்படின்றது ஒருவேளை 6/8 கூட இருக்கலாம். அதை அவங்க கேன்சல் பண்ணி 3/4 கொடுத்துருக்கலாம். ஆர் இதோட 3 டைம் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 9/12 வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணா நமக்கு 3/4 வரும். ஸோ இது எக்ஸாக்டா 3/4 இருக்காது இந்த ரேஷியோ. ஸோ மேபி அந்த கே வந்து 1 இருந்தா 3/4 இருக்கலாம். பட் அதோட மல்டிபிள்ஸ் ஆகவும் இருக்கலாம். ஏன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இப்போ 3 டேபிள் அது கட் பண்ணா 3 இது 4 அப்படின்னு வரும். ஆர் இட் கேன் பி 30/40 இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஸோ அது தெரியாதுன்றனால நம்ம 3K and 4K அப்படின்னு எடுக்கணும். ஸோ இந்த டயக்ராம்ல நம்ம இந்த இடத்துல 3K and 4K அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது ஏசி. இது வந்து இந்த ஏசின்றது வந்து ஃபுல் லென்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் ஏசின்றது வந்து 15. இப்போ க்வெஸ்சன் வந்து AE என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த AE-யை X அப்படின்னு எடுத்துக்கலாம். இது X அப்படின்னா இது என்டையர் லென்த் 15 இல்லையா? அப்போ இது 15 - X அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். லெட் AE ஈக்குவல் டு X. அப்போ நமக்கு AE பிளஸ் ஈசி சேரும்போது ஏசி கிடைக்கும். நம்ம இது வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஈசி நமக்கு தெரியாது, பட் ஏசி வந்து 15 தெரியும். அப்போ இதுல இருந்து ஈசி ஈக்குவல் டு 15 - X அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த லைன் வந்து பேரலா இருக்கிறனால நம்ம தியரம் 1 யூஸ் பண்ண போறோம். அதாவது பேசிக் ப்ரொபோஷனலிட்டி தியரம் யூஸ் பண்ண போறோம். ஸோ பை பிபிடி நம்ம வந்து ஏடி பை DB ஈக்குவல் டு AE பை ஈசி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏடி பை டிபி அப்படின்றத நம்ம வந்து 3K and 4K போடுறோம். எனிவே இந்த கே கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம டயக்ராமில் போடும்போது கண்டிப்பாக கே இருக்கணும். இங்கே ஏஇ வந்து எக்ஸ், இது 15 - X. ஸோ இப்போ இந்த கேவை கேன்சல் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த 3 இது மல்டிப்ளை ஆகும். ஸோ 3 × 15 - X = 4X. இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 45 - 3X = 4X. இந்த -3X இந்த பக்கம் போயிடும். ஸோ 45 + 7X. அப்போ இது வந்து ஈக்குவல் டு வரும். அப்போ X = 45/7. இது டிவைட் பண்ணும்போது 6.4285 போயிட்டே இருக்கும். இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 6.43. இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட யூனிட் வந்து நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ எக்ஸ் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஇன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏஇ ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2ல வந்து ஏடி டிபி அப்புறம் ஏஇஇசி இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டயக்ராமில் பிளாட் பண்ணணும். நம்ம அகெயின் ஆஸ் யூஷுவல் இந்த டயக்ராம் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சப்டிவிஷன் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டயக்ராம் இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல டிஇ வந்து பேரலல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் வரைஞ்சாச்சு.
ஸோ இந்த இடத்துல இது வந்து ஏபிசி, அதுக்கப்புறம் டிஇ, இது பேரலல் அப்படின்றனால நம்ம இந்த ஆரோ மார்க் போடணும். இப்போ குவெஸ்டின்ல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏடி வந்து 8x மைனஸ் 7, ஸோ ஏடி இங்கே இருக்கு 8x மைனஸ் 7, இப்போ டிபி வந்து 5x மைனஸ் 3, ஏஇ வந்து 4x மைனஸ் 3, இது வந்து 3x மைனஸ் 1. இப்போ ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் நமக்கு வந்து இது பேரலலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது டிஇ வந்து பேரல டு பிசி அப்படின்னு கொடுத்துருக்கிறனால நம்ம ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு எடுப்போம். ஸோ இங்கே இது வந்து 8x மைனஸ் 7 டிவைடட் பை 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 4x மைனஸ் 3 டிவைடட் பை 3x மைனஸ் 1. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 8x மைனஸ் 7 இன்ட்டு 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 4x மைனஸ் 3 இன்ட்டு 5x மைனஸ் 3. இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன், இந்த 8x இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், இந்த மைனஸ் 7 ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 24x ஸ்கொயர் வந்துடும். ஓகே, அடுத்தது மைனஸ் 8x, அடுத்தது மைனஸ் 21x, அப்புறம் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு, இதே மாதிரி இந்த 4x இந்த ரெண்டு டேர்மோடையும் இந்த மைனஸ் 3 இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 15x ப்ளஸ் 9, இப்போ எல்லா டேர்மும் ஒரே சைடு வந்து, ஸோ நமக்கு வந்து 24x ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற 20x ஸ்கொயர் இந்த சைடு மைனஸில் வந்துடும். ஸோ மைனஸ் 20x ஸ்கொயர், இப்போது இந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணால் நமக்கு 29 வரும். ஸோ மைனஸ் 29x இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணால் மைனஸ் 27 வரும், அது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 27x. அது போக லாஸ்டில் இருக்க 7 இந்த பக்கம், இந்த பக்கம் இருக்கிற 9 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ லைக் டேர்ம்ஸை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும், இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணணும், இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணணும், இந்த நம்பரை சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து 4x ஸ்கொயர் ஆகிடும், இது மைனஸ் 2x ஆகிடும், அப்புறம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. நம்ம இது வந்து டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் சாரி மைனஸ் 1x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ப்ராடக்ட் வந்து மைனஸ் 2, சம் வந்து மைனஸ் 1. ஸோ 2 அண்ட் 1 எடுத்துக்கலாம், இது மைனஸ் 2 போட்டால் தான் ப்ராடக்ட் மைனஸ் 2 வரும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 வரும். அப்போ நம்ம இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்முக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் டேர்ம் 2x ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ், மைனஸ் 2x ப்ளஸ் 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் 2x காமன் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 1, லாஸ்ட் ரெண்டு டேர்ம் ஆஸ் இட் இஸ் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 1 காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 அப்படின்றத நம்ம இந்த டைமென்ஷன்ஸில் எங்கே போட்டாலும் டோட்டலாக நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் அப்படின்றத இங்கே எங்கே போட்டாலும் நெகட்டிவ் வரும். ஸோ அது வந்து நாட் பாசிபிள், அதனால் அந்த வேல்யூ ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு போட்டுட்டு அதனால் எக்ஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ரிமைனிங், தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.